இந்த தீபாவளி திருநாளை பனங்கருப்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட 9940545122 என்ற எண்ணை அழைக்கவும். வணக்கம். என்கிட்ட பல பேர் கேட்குற போது நகைச்சுவை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடனே சொல்லுவேன், எங்கே இல்லைன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துல இருக்குதுங்க. நம்ம அது நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை பார்த்து ரசிச்சிடலாம். இலக்கியத்தில் இருக்குது, புராணத்தில் இருக்குது, பாடல்களில் இருக்குது, எல்லாம் இருக்கட்டுங்க. நாம் சந்திக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை மாதிரி வேறு என்ன உண்டு? உதாரணமாக டவுன் பஸ்ஸில் போகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அடையப்பா, அது மாதிரி கிடைக்குமா? அந்த கூட்டத்தில் ஏறி இறங்குற போது பேசுகிற பேச்சிருக்கே, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு கண்டக்டர் சொல்கிறாரு. ஒருத்தங்க கேட்குறேன் கண்டக்டர்கிட்ட, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை. அப்போ நீ இறங்கு. எல்லோரும் தானே இறங்க சொன்னேன், வா பேசிக்கிட்டே போவோம். ஒரு அம்மா கூடையை கொண்டு வந்து டிரைவர் பக்கத்தில் வைக்கிது. அந்த கடத்தில் பஸ்ஸில் அந்த கியர் ராடு பெருசாக இருக்கும், அவர் கியர் போட முடியல. அந்த அம்மாவை பார்த்து, அம்மா கூடையை அந்த பக்கம் வச்சுக்க, கியர் போட முடியல அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லுது, சும்மா கூடையில் ஒடியா அப்படிங்குது. அது என்ன நினச்சிருக்கு, அது கீரை கட்டுங்கிற மாதிரி நினச்சிருக்குது. இப்போ இதை நீங்கள் போயிட்டுருக்கிறப்ப பார்த்தா தான் அதனுடைய அந்த அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி நான் மதுரையில் பல்வேறு விஷயங்களை பார்த்து பார்த்து அனுபவிச்சிருக்கேன். எல்எஸ்எஸ்னு ஒரு பஸ் வந்து இருந்தது, லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ் அதுக்கு பேர். அதில் அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா என்ன அப்படின்னா, டிக்கெட் கூட ஒரு இதில் ஒரு ரூபான்னா அதில் 3 ரூபா இருக்கும். அப்போ ஒருத்தர் இந்த ஒரு சிம்மக்கல் பஸ்லேருந்து பெரியார் போகிறதுக்குள்ளே அந்த எல்எஸ்எஸ்ல நான் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் ஓடியாந்து ஏறினார். நான் சொன்னேன், இதில் பணம் கூடங்க, அதில் போய் ஏறுங்க. அந்த முன்னாடி நிற்கிற பஸ்ஸு வெள்ளை பஸ் அப்போ எல்லாம் டவுன் பஸ்ஸு, அதில் போய் போங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான், இதுக்கு அடுத்த ஸ்டாப் அது தானே, இதில் டிக்கெட் கூடங்கன்னு. பரவாயில்ல அப்படின்னாரு. இல்லைங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதில் போய் ஏறுங்க அப்படின்னேன். பரவாயில்லன்னு, ஏ சொன்னால் கேளியா, ரூபாயை மிச்சப்படுத்தலாம்ல அப்படின்னே. யோ, டிக்கெட் எடுத்தால் தானே அந்த பேச்சு, நான் பாட்டுக்கு ஏறி நான் பாட்டுக்கு இறங்க வேண்டிய வேலையை பாரு அப்படின்ட்டு அவரே வார்த்தையில். நான் என்ன சொல்கிறது? அதே மாதிரி இதே எல்எஸ்எஸில் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, இந்த பாருங்க பஸ்ஸு எல்லா இடத்துலையும் நிற்கின்னு நினைக்கப்படாது. வாசல் நிற்கிற ஆளுகளுக்காக சொல்கிறேன், இடையில நிற்காது. நல்லா கேட்டுக்க, இடையில நிற்காது. இப்படி ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, வாசப்பிலிருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, இடையில நிற்காதா? ஆமாம், இடையில நிற்காது. ஆ, ஏன் ஏன் பாலிஸ்டர் வேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்பில். பஸ்ஸே சிரிக்குதுங்க. பாலிஸ்டர் வேஸ்ட்டுனா என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம கட்டிக்கோ ஒட்டிக்கோலாம் வச்சுருக்கோம்ல, அப்போல்லாம் மழுவழுவழுன்னு ஒரு வேட்டி இருக்கும். அது எப்படி கட்டினாலும் நலி விழுந்துடும், இடுப்பில் நிற்காது. இடை என்பது இடுப்பு. இடையோ இல்லை இருந்தால் முல்லை குடிபோல் மெல்ல அசையும்னு வாலி எழுதுவார். இந்த இடைங்கிற விஷயத்தை இடையிலேன்னு அவர் சொல்கிறாரு. இடையில நிற்காதுன்னா அது என்ன, பாலிஸ்டர் வேட்டியான்னு கேட்டவுடனே கண்டக்டர் உள்பட எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருங்க. இதை டெவலப் பண்ண முடியும் இந்த நகைச்சுவையை. ஒரு ரயில் வந்து நின்றுருக்கு, டிடிஆர் எல்லா இதுலையும் நிற்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், படார்னு இறங்கி அப்படியே கிழக்கு நோக்கி ஓடிருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு தொப்பியை கழட்டி வச்சுட்டு அவனை விரட்டி பிடிச்சிருக்காரு. விரட்டி பிடிச்சி அவனை பிடிச்ச உடனே கேட்டார், எங்கடா டிக்கெட் அப்படின்னு இருக்காரு, இந்தா இருக்கு அப்படின்னு இருக்கான். அப்புறம் என்ன ஓடியா இருந்தா அப்படின்னா, என் கூட வந்து வேண்டி டிக்கெட் எடுக்கலாம், அங்கிட்டு ஓடுறேன் அப்படின்னா. இப்போ அவனை போய் எப்படி பிடிப்பீங்க? அவன் ஓடி போயிட்டான். நானே பார்த்துருக்கேன் சில சமயத்தில் பஸ்ஸில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த உட்காந்து பார்த்தா தான் அனுபவிச்சு தெரியும். நான் ஒரு தடவை அந்த பஸ்ஸு இப்போ பின்பக்க படிக்கட்டுக்கிட்ட ஒரு சீட் இருக்கான், அதில் உட்காந்துருந்தீங்கன்னா அதை அனுபவிக்கிற மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா, என்ன கொண்டு வந்தாலும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு அம்மா விளக்கு மாற்ற கட்ட கொண்டு வந்து என் காலுக்கு அடியில் போட்டு பார்த்து கொண்டு போயிடுச்சு. போகிற வரவெல்லாம் என்னையும் வஞ்சிக்கிட்டே போகிறாங்க, விளக்கு மாற்ற ஓரமாகி, விளக்கு மாற்ற ஓரமாகி, இது என்னது இல்லையா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் விடுங்க. ஒரு கல்யாண முகூர்த்த நாள் அன்னைக்கு கல்லூரிக்கு போயிட்டுருக்கேன், பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தேன். கூட்டம் தாங்க முடியாத கூட்டம். ஒரு அம்மா பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு, இடுப்பில் வச்சுருந்தது படக்குன்னு என் கையில் கொடுத்துருச்சு. நான் கேட்கறதுக்கு முதல்லையே, கையில் வச்சுக்கோ அப்படின்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி வேணாம்னு சொன்னால் சுற்றி இருக்க வை வாங்கிட்டு உட்கார வச்சா அந்த பையன் பயங்கர பாடாக படுத்துறான். பக்கத்தில் இருக்காள் கண்ணாடியை பிடுங்குறான், பேனாக எடுத்து நங்குன்னு குத்துறான். அந்த ஆள் வையிறாரு, பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கடா அப்படிங்கிறாரு. இவன் என் பிள்ளையே இல்லைடா நான் சொன்னேன்.
இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, பஸ்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏறிட்டாங்க. ஏறுனா அதில் ஒருத்தர் வந்து அந்த பிள்ளை குழந்தையத்தை பார்த்துட்டு, சார் அப்படியே உங்களை மாதிரி இருக்குது சார் அப்படின்னு வேறு சொல்கிறான். ஏய் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால கல்லூரி வந்துருச்சுங்க, அந்த அம்மாவே காணோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, கத்துற பிள்ளையோடு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், கல்லூரி மாணவர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் அந்த அம்மா வந்து பிள்ளைய வாங்கிட்டு போச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது நடந்துச்சா நடக்கலையான்லாம் நீங்கள் நினைப்பீங்க. கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்து அதை ரசித்தா தான் நல்லாயிருக்கும். சில ஜோக் இருக்குல்ல, அதை உள்வாங்கிற தன்மை நமக்கு வேணுங்க. நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், என் கூட ரெண்டாவது ஸ்டாப்பில் ஒரு பையன் ஏறுறாரு. ஏறினாலும் பையன் டிக்கெட் எடுக்கலை, எனக்கு தெரியும் என்கிட்ட தான் படிக்கிறான் அந்த பையன். நான் ஒன்றும் சொல்லலை, சரி அவன் இஷ்டம் நான் பேசாமல் இருந்தேன். கரெக்டாக என்னாச்சுன்னா, கல்லூரி வாசலில் வந்தவுடனே செக்கிங் பிடிச்சிக்கிட்டாரு. வாசலில் நான் இறங்கிட்டேன், இப்போ அவன் இறங்குறான். எனக்கு என்ன பயம்னா, வாசலில் தான் கால்ட்டாக வந்துடுற போது நின்று பார்ப்போம்னு பார்த்தா இறங்கினோடனே அவனை அவர் எங்கே டிக்கெட் அப்படின்னாரு. அவன் அதுக்கு பயப்படவே இல்லை. எதுக்கு டிக்கெட் அப்படின்னு கேட்டான். பஸ்ஸில் வந்து அதுக்கு டிக்கெட் வேணும்லான்னு. யார் பஸ்ஸில் வந்தான், நானா பஸ்ஸில் வந்தேன், உன்கூட பெரிய கூத்தியா, நான் இந்த டிக்கெட்டில் உட்காந்துருந்தேன், பஸ்ஸை கிட்ட பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, கிட்ட வந்து பார்த்தேன். இல்லை இல்லை இல்லை, நீ பஸ்ஸில் வந்த, நான் வரல, நீ வந்த. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த பையன் ஒரு ஆன்சர் சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஆன்சர், இந்த வாரி செக்கிங்கு, நான் இந்த பஸ்ஸில் வரல, உனக்கு சந்தேகமாக இருந்தால் என்னை செக் பண்ணி பாரு, என்கிட்ட டிக்கெட் இருக்கானு அப்படின்னா. இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, செக் பண்ணி டிக்கெட் இல்லைன்னா இவன் வரலன்னு அர்த்தம், இருந்தால் இவன் வந்தான்னு அர்த்தம். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல, நீ போ அப்படின்னாரு. அப்படி போ அப்படின்னு அவன் பாட்டு போயிட்டான். இப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் அந்த மாதிரியான சூழலில் சமாளிக்க யாரால் முடியும்? சில பேர் ஆர்வமாக வந்து நம்மகிட்ட கேட்பாங்களா, உங்கள் வாட்சில் டைம் என்ன அப்படிம்பாங்க. ஏன் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது ஒருத்த பார்க்க போகிறாங்க. இந்த கேட்குற கேள்விகளும் பயணப்படுறப்ப நம்ம சந்திக்கிற அனுபவங்களும் அபூர்வமாக இருக்குங்க. இன்றைக்கி பூரா பஸ்ஸை பற்றி சொன்னால், ஒரு நாளைக்கு ரயிலை பற்றி சொல்கிறேன், அதையும் கேட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும்.